நண்பர்களே, தல அஜித்துக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதற்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தல அஜித் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே வந்து சூப்பராக நடிக்கலாம். ஆனால் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு கேட்டால், நிறைய நடிகைகள் வந்து தல அஜித்தோட பேரை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அஜித்தை வந்து ஒரு நடிகராக பார்க்காம தன்னுடைய ரோல் மாடலாக தான் தல ரசிகர்கள் வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. அஜித்தும் வந்து அவருடைய ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து என்றைக்குமே பயன்படுத்தினது கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வயதான பெரிய ஒருத்தர் வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு வராரு. அவர்கிட்ட வந்து உங்கள் வயசு என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நடிகர்கள் கிட்டையும் உழைப்பாளிகிட்டையும் வயசை வந்து கேட்கக்கூடாது, இந்த வயசுலேயே நான் இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த வயசுலேயும் இவ்வளோ கெத்தாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தல அஜித் வந்து கெத்த விடாத அஜித் சொல்லியிருக்காரு, அதனால தான் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பெரியவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, நான் வந்து ரஜினிகாந்துக்காகவோ கமலஹாசனுக்காகவோலாம் பேசலை, அவங்க பக்கம்லாம் நான் போகவே மாட்டேன், நான் வந்து தல அஜித்தோட மிகப்பெரிய தொண்டர் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தல ரசிகர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான தனியாக கொள்கைகளை வச்சு வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் தல அஜித்தோட ரசிகர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. இது போன்ற இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.